ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் ஒரு புதிய தலைப்பில் பாடம் வகுப்பினை பற்றி பேச இருக்கின்றேன். பங்கு சந்தையை பற்றி, ஷேர் மார்க்கெட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், பங்கு சந்தையை பற்றி. அதில் சமீப காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதானி குழுமத்தின் நிறுவனத்தின் பல, அவர்களுக்கு பல நிறுவனங்கள், 7 நிறுவனங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது கடும் பங்கு சந்தையில் அவர்களுடைய பங்கின் விலை பெரிய சரிவை ஏற்படுத்தியதால் முதலீட்டாளர்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களுக்கு கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர், 110 என்று கூறுகிறார்கள், 100 பில்லியன் டாலர் வர நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. 100 பில்லியன் டாலர் என்றால் எத்தனை ரூபாய்? ரூபாய் மதிப்பில், இந்திய ரூபாய் நாணய மதிப்பில், ரூபாய் மதிப்பில் 1 பில்லியன் எனப்பட்டது 100 கோடி. அதற்கு நீங்கள் 80 ரூபாய், ஒரு டாலர் என்று 80 ரூபாய் சந்தையில் வியாபாரம் ஆகின்றது. நாம் 80 ரூபாய் கொடுத்தால் ஒரு டாலர், US டாலர்னு பெயர், அது நமக்கு கிடைக்கும். அப்பொழுது 100 பில்லியன் டாலர் என்றால், 1 பில்லியன் டாலர் என்றால் 8000 கோடி. என்ன, 100 கோடி 1 பில்லியன், அதை 80 பெருக்கினால் 8000 கோடி, 100 பில்லியன் வந்து 8 லட்சம் கோடி ரூபாய். 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்கள் இழந்து இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிர்ணயம் வந்திருக்கின்றது. அவர்களுக்கு நஷ்டம் வந்திருக்கின்றது அப்படி என்று கணக்கு தொகுப்புகள் கூறுகின்றன. பங்கு சந்தை நிபுணர்கள் கூறுகின்றார்கள், பங்கு மார்க்கெட்டில் இப்பொழுது எல்லாம் கணினி மையத்தினால், கம்ப்யூட்டர் மூலம் கணக்கு எடுக்கப்படுவதனால் கணக்கில் அத்தனை வித்தியாசங்கள் வராது என்று நான் நினைக்கிறேன். முதலில் அது என்ன ஆகிற்றது, என்ன விவரம் என்று சாமானிய சாதாரண மக்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். முதலில் பங்கு மார்க்கெட் என்றால் என்ன, பங்கு என்றால் என்ன, ஷேர் என்றால் என்ன என்றால், ஒரு பெரிய பொது நிறுவனம், அதாவது முன்பெல்லாம் சிறு வியாபாரங்களாக இருக்கும், அது பங்குதாரர்கள் இருப்பார்கள், 5 பேர் 10 பேர். இப்பொழுது 50 பேருக்கு மேற்பட்டு பங்குதாரர்கள் இருக்க முடியாது, அது அரசின் ஒரு விதி, சட்ட விதி, சட்ட கூறுகள். அதை கடந்து சென்று நம்மால் 61-65 பங்குதாரர்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்க முடியாது. அப்போ எனக்கு, நான் என்னுடைய வியாபாரம் பெரிய வியாபாரம் ஆக வேண்டும் என்றால், நான் பங்குகளை, அதாவது ஷேர் சர்டிஃபிகேட், சான்றிதழ் என்று சொல்லுவோம், ஒரு பங்கு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ, அது நான் விடும்போது 10 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், அதை நீங்கள் வாங்கலாம், அந்த 10 ரூபாய் நீங்கள் அப்படியே விற்றுக்கலாம், நீங்கள் எப்படி பங்கு சந்தைக்கு சென்று நீங்கள் விற்கலாம், என்னிடம் கேட்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தங்கள் ஒன்றும், அவசியங்கள் ஒன்றும் இல்லை. அங்கு சென்று நீங்கள் விற்கலாம், வாங்கலாம், என்னிடம் கேட்க வேண்டாம். ஒரு நான் தான் அந்த நிறுவனத்தை தொடங்குகிறேன் என்றால் நான் பங்குகளை விற்று என்னுடைய முதலீட்டும், நான் என் பங்குகள் மூலமாக, அந்த நிறுவனத்தின் பங்குகள் மூலமாக அதில் நானும் முதலீட்டிட்டு, முதலீட்டாளர்கள் பல பேர் இருப்பார்கள், எல்லாம் வாங்குகிறார்கள். உதாரணமாக ஒரு பங்கு, ஒரு சான்றிதழ் 10 ரூபாய் என்று வையுங்கள். 100 பங்குகளை நான் தொடங்கினேன் என்றால், 100 பங்குகளை நான் எல்லாவருக்கும் கொடுத்தேன் என்றால் 1000 ரூபாய் ஆகிவிடும். சாதாரணமாக 50 பங்குகளை நான் வைத்துக் கொண்டிருப்பேன், 50 பங்குகளை மற்றவர்களிடம் விற்று விடுவேன். அதனால் இப்ப பங்கு சந்தை, அதாவது இப்ப நம்ம ஆட்டு மந்தை, காட்டு கரிகாய், இதெல்லாம் கூடாரங்கள்லாம், கரிகாய் காய்கறி சந்தைகள் எல்லாம் இருக்கின்றன, நெல் வியாபாரத்துக்கு கூட ஒரு சந்தை இருக்கின்றது, தானியங்களுக்கு ஒரு சந்தை இருக்கின்றது, எண்ணெய்க்கெல்லாம் கொச்சின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சொல்லுவார்கள், அதுக்கெல்லாம் ஒரு சந்தை இருக்கின்றது, கசுவண்டி கேஷ்யூக்கெல்லாம் ஒரு சந்தை, எல்லாம் ஒரு சந்தைகள் இருக்கின்றன. சுலபமாக உற்பத்தியாளர்களுக்கு, விவசாயிகளுக்கோ, அவர்களுக்கு அங்கே வந்து அவர்கள் சீக்கிரமாக அவர்களை பொருள்களை விற்று பணத்தை வாங்கிக் கொள்வதற்காக ஏற்படக்கூடிய ஒரு நவீன வியாபார இடம் என்றே கூறலாம். அது சுலபம்தான், இல்லாவிடில் நான் ஏதாவது உற்பத்தி செய்தேன் என்றால் நெல்லோ தானியங்களோ கரிகாய்களோ காய்கறி சந்தைக்கு போகாமல் நான் என்னுடைய நிலத்திலிருந்து விற்பது மிகவும் கடினம், நமக்கு வேண்டிய புது விலைகள் கிடைக்காது என்று ஒரு இது. அதுதான் பங்கு விலை. இப்போ பங்கு மார்க்கெட்டுக்கு மட்டும் போவோம், பங்கு சந்தைக்கு மட்டும் போவோம். 10 ரூபா பங்கு நான் மார்க்கெட்டில், அதாவது சந்தையில் நான் லிஸ்டிங் என்று கூறுவார்கள், அதில் நான் பதிவு செய்து விட்டேன் என்றால் அங்கு
வாங்கி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது என்னுடைய நிறுவனத்தில் 100 பங்குகள், 10 ரூபாய் வீதம் 100 பங்குகள், அதன் மூலமாக எனக்கு 1000 ரூபாய் இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் என்பார்கள், ஒரு பங்கிற்கு வருவாய் எத்தனை பங்கு, அந்த பங்கு இப்போ 100 பங்கு என்னிடம் இருக்கின்றது, நான் 1000 ரூபாய் சென்று முதலீட்டு செய்து வியாபாரத்தை செய்கின்றேன், வியாபாரத்தில் ஒரு வருட கடைசியில் 1000 ரூபாய் லாபம், போட்ட முதலீட்டுக்கு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் லாபம் வருவது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் தருணத்தில் அந்த பங்குக்கு, ஒரு பங்குக்கு 10 ரூபாய் என்கிற பங்குக்கு நிகராக 10 ரூபாய் லாபம் கணக்கில், நிறுவனத்தின் கணக்கில் வந்து விடுகின்றது. அவர்கள் டிவிடெண்ட் ஈவுத்தொகை எவ்வளவு கொடுக்கின்றார்கள் என்பது அந்தந்த முதலாளிகளிடம், அந்தந்த நிறுவனத்தின் அந்த நிர்வாக அதிகாரிகளிடம் உடைய ஒரு அபிப்பிராயம். தேவைப்படும் நாளை பணம் எல்லாம் ஈவுத்தொகையாக கொடுத்து விட்டால் பிறகு நிறுவனத்திற்கு பங்கு பணம் இருக்காது, வேண்டிய செலவுகள் செய்யவோ முதலீடு மென்மேலும் முதலீடு செய்ய பணம் இருக்காது என்று நினைத்து சிலவர்கள் அதை ஈவுத்தொகையை டிவிடெண்டை ஒரு பங்குக்கு 2 ரூபாய், 3 ரூபாய், 4 ரூபாய் மொத்தமாக அந்த 10 ரூபாயும் கொடுக்க மாட்டார்கள். அது நல்லதுதான். அப்படி இருக்கும் தருணத்தில் ஒரு பங்கின் ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு பங்கிற்கு வருவாய் 10 ரூபாயாக வருகிறது. அதாவது 100 விழுக்காடு, 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் என்பது 100% 100 விழுக்காடு வருகின்றது. சதமானம் சொல்கிற மாதிரி 100 விழுக்காடு வருகின்றது, சரிதானா? அப்பொழுது அந்த 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் வருமானம் வருவதனால் சந்தையில் பார்த்து கொண்டிருப்பார்கள் நிறைய முதலீட்டாளர்கள் இருப்பார்கள். அடா, இவ்வளவு வருமானம் வருகிறதே, நான் இந்த 10 ரூபாய் பங்கு 50 ரூபாய்க்கு நான் வாங்க தயார் அப்படின்பா. 50 ரூபாய்க்கு அவர்கள் வாங்கினாலும், 50 ரூபாய் முதலீட்டு புது முதலீட்டாளர் 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் அவனுக்கு 10 ரூபாய் கம்பெனிக்கு வருமானம் வருகின்றது. அதனால் கூட அவனுக்கு 20 விழுக்காடு வருகின்றது, 20% வங்கியில் அவன் தொகையாக, அவன் வைப்பு தொகையாகவே வைக்கலாம், காலத்தொகையாக, வைப்பு தொகையாக, டைம் டெபாசிட் இல்ல கோரிக்கை வைப்பாக, எப்படி இருந்தாலும் அதிகபட்சமாக 10 வட்டிக்கு மேல் எந்த வங்கியும் தருவதில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது நான் 20 வட்டிக்கு இந்த நிறுவனம் சம்பாதிக்கின்றது, அப்போ 50 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், அப்போ அந்த மடங்கு 5 மடங்கு ஆகின்றது. எப்படி, 10 ரூபாய்க்கு நான் 50 ரூபாய், அதாவது 50 ரூபாய் இஸ் அ பிரைஸ் ஆஃப் த ஷேர் இன் த மார்க்கெட், அந்த பங்கின் விலை பங்கு சந்தையில் 50 ரூபாய் என்று காட்டும், கணினி மையத்தில் காட்டும். ஏன்னா நான் வாங்கி இன்னொருத்தன் வாங்கிவிட்டான், 50 ரூபாய்க்கு அவன் வாங்குறான், கம்பெனிக்கு அதாவது நிறுவனத்திற்கு 10 ரூபாய் வருமானம் வருவதனால் அந்த மடங்கு 5 மடங்கு ஆகிவிடுகிறது. பிஇ மல்டிபிள் என்று சொல்வார்கள், அதாவது பங்கின் விலை அந்த நிறுவனத்தின் வருவாய் வருமானம் ஒரு பங்கிற்கு, அதனால் பங்கின் விலையை அந்த பங்கின் வாங்கிய அதாவது அந்த முதலி அந்த உரிமையாளர்கள் தொடங்கப்பட்டவர்கள் அந்த முதலாளிகள் ஆரம்பத்தில் தொடங்கினார்களே அந்த வியாபாரிகளோ அந்த தொழிலதிபர்களோ, அவர்கள் 10 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆதி காலத்தில் 10 ரூபாய்க்கு வாங்கிய பங்கு இப்பொழுது 50 ரூபாய்க்கு விற்குது என்றால் 5 மடங்கு பிஇ மல்டிபிள். 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் விற்கவில்லை, 10 ரூபாய்க்கு 50 ரூபாய். நம்முடைய சொத்தும் அப்படித்தானே, ஒரு நிலம் வாங்குகின்றோம், அது 1000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா நீங்க 5000 ரூபாய்க்கு போகுது என்றால் 5 மடங்கு போகின்ற அதே தான் பங்கு சந்தையில் அப்படி இருக்கும். அது பிஇ மல்டிபிள், அது ரொம்ப மிக அவசியமான விஷயம். இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு பங்கின் வருமானம் எவ்வளவு, அந்த பங்கினுடைய பிஇ மல்டிபிள் மார்க்கெட்டில் சந்தையில் இருக்கும் விலையும் வருமானமும் சேர்ந்து அதனுடைய மடங்கு எத்தனை மடங்கு விற்கின்றது. பிறகு ஒரு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது அந்த நிறுவனம் இப்பொழுது 1000 ரூபாய் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், 1000 ரூபாய் வருமானம் வருகிறது. சரி, 1000 ரூபாயும் அவர்கள் கடனாக வாங்கிக் கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கால். அப்படி இருந்தாலும் அந்த 1000 ரூபாய்க்கு கடன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கிருந்து கடன் பெற்றாலும், அவர்களுக்கு 20 வட்டி கொடுத்தாலும், 200 ரூபாய் கொடுத்தாலும், அந்த 1000 ரூபாய்க்கு 800 ரூபாய் முதலீடு செய்யாமலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பணத்தை வைத்துக் கொண்டே 800 ரூபாய் வருகின்றது. அப்போ 80% வருகின்றது. அப்போ இன்னும் கடன் வாங்குறதுக்குள்ள சக்தி அந்த நிறுவனத்திடம் இருக்கிறது. ஏன்னா அதிகபட்சமாக 20 வட்டி கொடுக்கட்டும், சாதாரணமாக 20 வட்டிங்கிறது ரொம்ப பெரிய 10 வட்டி தான் என்று, அதிகபட்சமாக 20 வட்டி கொடுத்தாலும் இந்த நிறுவனம் வட்டிக்கு முன்பால் 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சக்தி இருப்பதனால்
அந்த 200 ரூபாய் கொடுத்தாலும் பிறகும் அவர்களுக்கு 800 ரூபாய் கிடைக்கின்றது. 1000 ரூபாய் முதலீட்டில் அதாவது 80 விழுக்காடு கிடைக்கின்றது. அப்பொழுது இன்னும் 4 மடங்கு 3 மடங்கு அவங்க கடன் வாங்கலாம். கடன் வாங்கினா நல்லது, அது போய் லிவரேஜ். இதெல்லாம் பங்கு மார்க்கெட்டில் உள்ள நுட்பங்கள், நுணுக்கங்கள், அதை மறந்து விடுங்கள். இப்பொழுது இன்னொன்று என்ன இருக்கின்றது என்றால், இப்பொழுது நாம் அதானி பங்கிற்கு செல்வோம். இங்கு இந்த நவீன முறை, அதாவது இது மேற்கத்திய நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, யூகே, இங்கிலாந்து நாடுகளில், இந்தியாவிலும் இருக்கின்றது. நானும் அதை செய்திருக்கின்றேன். 1990 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அதாவது வாங்குவதற்குள்ள விருப்பங்கள் அதிகாரம். ஆப்ஷன் என்பது விருப்பம், ஆனால் கால் ஆப்ஷன் அதனுடைய அதிகாரம் கொடுக்கிறார்கள் வாங்குவதற்கு. அப்படி என்றால் என்ன? இப்பொழுது இன்று அதானியின் பங்கு 1000, அதானி என்டர்பிரைசஸ், 7 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம் உதாரணம் காரணத்திற்காக. 1000 ரூபாய் 1200 ரூபாய் இருப்பது என்றால், இப்போ என்னிடம் அவ்வளவு வாங்குவதற்கு, அதாவது காசை கொடுத்து வாங்கி அந்த சான்றிதழை வாங்குவதற்கு என்னிடம் போதிய பணம் இல்லாததனால், ஆனால் எனக்கும் சூதாட்டத்துக்கு ஒரு மனசு இருக்கின்றது, ஒரு உபாயம் இருக்கின்றது, சூதாட்டம் செய்ய வேண்டும் என்று, அதாவது விலை ஏறும், நிறைய சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில், இந்த கால் ஆப்ஷன் வாங்குவதற்கு உள்ள அதிகாரம், என்னுடைய விருப்பம் வாங்குவது. ஏன் என்று வாங்குகின்றேன் என்றால், இன்று 1200 ரூபாய் இருக்கின்றது. சரி, நான் என்ன செய்கின்றேன், என்னிடம் பணம் இல்லை, நான் பார்ப்பேன். சரி, 1200 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம் கால் ஆப்ஷன் அப்படின்னு. ஏன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு நான் என்ன என்னைக்கு வாங்கினா, 30 நாள் 60 நாள் என்ற கால கெடுகள் இருக்கின்றன, கட்டங்கள் இருக்கின்றன. அன்று கால் ஆப்ஷன் என்றால் வாங்குவதற்கு உரிமை, முதலில் என்ன விலை, எத்தனை பங்கு, எப்பொழுது, டைம். அப்பொழுது 30 நாள் 60 நாள் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன், 30 நாள், இன்று 12ஆம் தேதி பிப்ரவரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் தேதி மார்ச் அன்று எனக்கு, நான் என்ன செய்கின்றேன், ஒரு பங்கை 1000 ரூபாய்க்கு நான் வாங்கப் போகின்றேன் என்று அந்த அதிகாரத்தை பெற்று, அந்த அதிகாரத்துக்காக அந்த நடுவில் இடைத்தரகர்களுக்கோ அல்லது பங்கு சந்தைக்கோ நான் ஒரு 5 ரூபாய் கட்டணும். இதுக்கு பேர் அது 5 ரூபாய் இருக்கலாம், 10 ரூபாய் இருக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக 5 ரூபாய் செலவு செய்து நான் ஒரு உரிமையை, அதிகாரத்தை பெறுகின்றேன். என்ன பெறுகின்றேன், ஒரு பங்கை 1000 ரூபாய்க்கு நான் வந்தால் நான் வாங்குவேன் அந்த காலகட்டத்தில், 11ஆம் தேதி மார்ச். அப்போ அந்த காலகட்டம் வந்தோடனே 1000 ரூபாய்க்கு நான் வாங்கும் அதிகாரத்தை பெற்று இந்த 1000 ரூபாய்க்கு நான் அந்த பங்கை வாங்கிடுவேன். இன்று நான் 5 ரூபாய் தான் கொடுக்குறேன், ஆனால் 11ஆம் தேதி மார்ச் என்கிட்ட 1000 ரூபாய் இருந்ததுன்னா அந்த பங்கை வாங்கிடுவேன், இல்லாட்டா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், அதை திருப்பி தள்ளி போடலாம். அதெல்லாம் இன்னும் நுணுக்கங்கள். அப்படி இருக்கும் பொழுது கையில் காசு இல்லாமல், இதுக்கு பேர் கால் ஆப்ஷன், வாங்கும் உரிமை, அதற்கு ஒரு புரோக்கரேஜ், ஒரு இடைத்தரகருக்கு ஒரு கூலி, ஒரு கமிஷன் என்று கூறுவார்கள் பங்கு சந்தைக்கோ இடைத்தரகருக்கோ. கால் ஆப்ஷன்ஸை வாங்கி விற்கலாம். ஆனால் வேறொன்று இருக்கின்றது, புட் ஆப்ஷன் என்று கூறுவார்கள், விற்பதற்கு உரிமை. இப்பொழுதே என்னிடம் பங்கு இல்லை, கையில் பிசிக்கல், அதாவது அந்த சான்றிதழ்கள் கிடையாது, சும்மா சூதாட்டத்துக்காக ஒரு உபாயம், ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. 12ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த பங்கை 1200 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு உள்ள அதிகாரம் இருக்கின்றது, அந்த ரைட், அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை வாங்கிறதுக்கு. இன்று நான் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பேன். ஏனென்றால் என்னிடம் சான்றிதழ் கிடையாது, இது சூதாட்டம். கையில் என்னுடைய பொருள், வஸ்து இல்லை, சொத்து இல்லை, இருந்தாலும் சும்மா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் பணமும் கொடுக்க வேண்டாம், அந்த அதிகாரத்தை பெற்று விடுவேன். தட்ஸ் கால் புட் ஆப்ஷன். இதற்கு மேல் ஒரு நவீனமாக இருக்கிறது, அதை உங்களுக்கு கூறினால் புரியுமோ புரியாதோ என்று தெரியவில்லை, ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் டெரிவேட்டிவ்ஸ். அதாவது நான் ஒரு ஒரு பையை கொடுத்து விடுவேன், ஒரு பாஸ்கெட், ஒரு பையை கொடுத்து விட்டு அதில் வந்து 2 பங்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர், 2 பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கடன் பத்திரம்,
ஒரு இரண்டு பிறங்க சும்மா ஒன்றுமே இல்லாத ஒரு புது கம்பெனியுடைய ஸ்டார்ட் அப் நவீனமாக இப்பொழுது புதிதாக தொடங்கியுள்ள கம்பெனி, அது போகலாம் கீழே போகலாம், போனால் அவ்வளோ பெருசாக போகும், கீழே போனால் இவ்வளோ பெருசாக போயிடும், அதோடைய ரெண்டு இதெல்லாத்தையும் ஒரு அவியல் மாதிரி செய்து விட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியும்பார்கள், கூட்டு மாதிரி செய்து விட்டு அதை நான் விற்கிறார்கள், விற்பார்கள், வாங்குவார்கள். இப்பொழுது உதாரணமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி ரொம்ப ஏற்றிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 8%. அப்போ என்னுடைய இந்த இன்னைக்கு வந்து நமக்கு 6% தான் கிடைக்கிறது, 6 விழுக்காடு தான் கிடைக்கிறதுனா அந்த அந்த பாஸ்கெட் அந்த கூடை கம்மியாக போதான் போகும். ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இதையே வாங்கணும், நான் 8% கொடுக்குறேன், அதை வாங்கிடுவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இதெல்லாம் ஒரு சூதாட்டத்தின் விதிமுறைகள், நடைமுறைகள், வழிகள், ரோடுகள் என்று கூறுங்கள். புரிந்ததா? இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த அதானி குரூப், 7 கம்பெனிகள் இருக்கின்றன. பிறகு அவர்கள் ஏசிசி என்ற பெரிய கம்பெனியை, அது முன்னாடி டாடா குரூப்பில் இருந்ததாக என்று தெரியவில்லை, அது ஒரு ஏசிசி ஒரு கம்பெனி, அதில் பால்கிவாலா என்று போட்டப்பட்ட பெரும் தலைவர்கள், அறிஞர்கள் கூட அதில் சான்றிதழ்களாக தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அம்புஜா சிமெண்ட்ஸ் எல்லாம், அது வேற. இந்த 7 புது கம்பெனிகள், அந்த 7 கம்பெனிகள் என்னெல்லாம் என்று பார்த்தால், அடானி என்டர்பிரைசஸ், அடானி கிரீன் எனர்ஜிஸ், அடானி கிரீன் எனர்ஜிஸ், அடானி டோட்டல் எனர்ஜிஸ், பிறகு அடானி கேஸ், அடானி போர்ட் தொழில் துறைமுகங்கள், அடானி போர்ட், அடானி வில்மர், அதில் வந்து எல்லா உணவு தானியங்கள், எண்ணெய்கள், எடிபிள் ஆயில்ஸ், தானியங்கள், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் போன்ற தானியங்கள், எண்ணெய்கள், இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு அந்த மாதிரி பல விதமான இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அடானி டிரான்ஸ்மிஷன், அதில் வந்து எல்லாமே பவர் வியாபாரம் தான், அதாவது மின்சாரத்தை சேர்ந்தது. டோட்டல் எனர்ஜி அடானி, அதுவும் மின்சாரத்தை சேர்ந்ததுன்றாலும் அது ஒரு தனிப்பட்ட கம்பெனி. எதற்கென்றால், வீடுகளுக்கு பின்னாடி சிலிண்டரை தூக்கி கொண்டு வருகிறார்கள், இந்தியன் ஆயில் இருந்தோ இதில் இருந்தோ சிலிண்டரை, அது சிலிண்டர் வேண்டாம், வீடுகளுக்கு நாம் பைப்பு மூலமாக, குழாய் மூலமாக வாயு, எரிவாயுவை கொடுத்து விட்டால் அங்கேயே நாம், இப்போ மின்சாரம் எப்படி நம்ம வீட்டிற்கு வருகின்றது, எல்லாம் குழாய்கள் மூலமாக, வயர்கள் மூலமாகத்தானே தவிர யாரும் எடுத்துக்கொண்டு வருவதில்லை. அதே மாதிரி இந்த அடைத்து வைத்திருக்கும் அந்த வாயுவை, அந்த சிலிண்டரை அவர்கள் பைப்பு மூலமாக, அந்த மாதிரி பல வியாபாரங்கள், பல நிலச்சுரங்கங்கள், அதாவது கரிச்சுரங்கங்கள், இப்போ ஆஸ்திரேலியாவில் புதிதாக வாங்கியிருக்கிறார்கள், அந்த ஆஸ்திரேலியன் கறி எனப்பட்டது அதில் ஆஷ் கண்டென்ட் என்று கூறுவார்கள், மிகவும் கடுமை, அதாவது மண், உதாரணமாக சொல்கிறேன், மிகவும் குறைவு, மண் ஜாஸ்தியாகி இருந்தால் எரிபொருள், எரிவாயு வராது, எரிசக்தி குறைது, கம்மியாகத்தான் இருக்கும். சுத்தமாக கறியாக இருந்தால் நன்றாக எரிசக்தி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கு, எல்லா விதத்திலும் இதெல்லாம் ஒரு கணக்கு. அதனால்தான் நல்ல உயர்தர ரகம் உண்டான கறியை வாங்கினால் 1 கிலோவிற்கு 10 யூனிட்னு ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். சற்று குறைவாக கறியை வெளிநாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து, தமிழ் வேற இடம் வைத்துக் கொள்ளுங்கள், சில இடங்களில் கிடைக்கின்றன, பீகார் அந்த சகையெல்லாம் எடுத்தால் 1 கிலோவிற்கு 5 யூனிட் தான் வரும், ஏன்னா மண் ஜாஸ்தி அதில். ஸோ இதெல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மிக சிறந்த முறையில் தான் அவர்களுடைய வியாபாரம் போட், அடானி என்டர்பிரைசஸ், அடானி கிரீன், அடானி டோட்டல் எனர்ஜி, அடானி கிரீன் எனர்ஜி, அடானி வில்மர், அடானி பவர், அடானி டிரான்ஸ்மிஷன்ஸ், அடானி போர்ட் துறைமுகங்கள், ஏர்போர்ட்டுகள், விமான தளங்கள், விமான நிலையங்கள், சாதாரண மக்களுக்கு உண்டான விமான தளங்கள், இராணுவத்திற்கு உண்டான விமான தளங்கள், எல்லாம் பல கட்டிடங்கள் கட்டி நிரூபித்திருக்கிறார்கள். இப்போது சமீப காலத்தில் மும்பாய் நகரில் ஜிவிகே என்ற நிறுவனத்தின் கைவசம் இருந்த அந்த பம்பாய் விமான நிலையத்தை இவர்களுக்கு விற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் திறமை இருக்கின்றது, இவர்களுக்கு கண்டிப்பாக திறமை இருக்கின்றது. சில மனிதர்களுக்கு கிரிக்கெட் விளையாட திறமை இருக்கும், சில மனிதர்களுக்கு ஹாக்கி விளையாட திறமை இருக்கும், சில மனிதர்கள் நன்றாக நடிப்பார்கள், சில மனிதர்கள் நன்றாக பாடுவார்கள். இதெல்லாம் உலகத்தில் ஒரு பெரிய சினிமா, ஒரு பெரிய பாடகன், ஒரு கிரிக்கெட் வீரனால் அந்த மாதிரி பாட முடியாது, அந்த பாடகனால் இவன் விளையாடுற மாதிரி கிரிக்கெட் விளையாட முடியாது. விளையாட்டு போட்டிகளில் சில அதெல்லாம் இயற்கையின் பிராரப்த கர்மா என்று கூறுவார்கள், ஒரு ஒரு மனிதனுடைய யோகம் அப்படியே வைத்துக்கொள்ளு. இப்படி இருக்கும் தருணத்தில் அந்த இவன் என்ன செய்திருக்கின்றான்,
எந்த காரணத்தினால் இந்த பங்கு இவ்வளவு சரிந்தது என்றால், ஹிண்டன்ஸ்பர்க் நான் அமெரிக்காவில் படித்ததினால் இதே கேபிட்டல் மார்க்கெட்ஸ் என்று கூடும் பங்கு சந்தையில் தேர்ச்சி பயிற்சி பெற்று நான் ஆசிரியராக கூட சில கல்லூரிகளில் இருந்து பின்பு அனுபவ ரீதியாக 1990s ஒரு 8-10 வருடங்கள் அனுபவ ரீதியாக கூட இருந்திருக்கிறேன். அனுபவத்தில் வாங்குவது விற்பது ஷார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செய்திருக்கின்றேன். அதனால் என்னுடைய அனுபவமும் என்னுடைய படிப்பின் அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு நான் இதை பரிசீலிக்கின்றேன், ஆராய்ந்து மக்களுக்காக சொல்கின்றேன். என்ன அவன் செய்திருக்கிறான், அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால், அவன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறான். என்ன அறிவிப்பு என்றால், இந்த அதானி குடும்பத்தின் அத்தனை பங்குகளும் இவர்கள் காட்டும் வருமானம் இல்லை, இதெல்லாம் மதிப்பிற்கு மேலாக சரியாக நடைமுறையில் உள்ள எண்ணங்களின் பதிலாக தணிக்கை செய்யாமல் என்று கூறுகின்றான். இவர்களாகவே எல்லாவற்றையும் ஏற்றி காண்பித்திருக்கிறார்கள், அதனால் இந்த பங்குகள் இந்த விலைக்கு போகக்கூடாது. அதனால் அவன் அந்த கணிப்பை விட்டு ஒரு அறிவிப்பையும் விட்டிருக்கின்றான். பின்பு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், அவனும் அவனுடைய நண்பர்களும் அவனுடைய விசுவாசத்தில் இருக்கப்பட்டு சில முதலீட்டாளர்களும் இவனுடைய அறிக்கையை நம்பி பங்குகளை நன்றாக வித்து தொலைத்திருக்கிறார்கள். அவர்கள் கையில் பங்கு இருக்கா இல்லையா என்பது தெரியவில்லை. இதனால் என்ன ஆகிற்று என்றால், சுருக்கமாக நம்முடைய பாரத தேசத்தில், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ நேஷனல் ஸ்டாக் என்று பெரிய பங்குச்சந்தை நிறுவனங்களில் அதானி குழுமத்தின் பங்குகள் $100 பில்லியன் வர நஷ்டத்தை விலை குறைவு 800,000 கோடி மதிப்புக்கு $80 இது வந்து என்னுடைய அபிப்பிராயத்தில் அவர்கள் செய்தது அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். எப்படி என்றால் மாட்டிக்கொள்ளலாம், அதுதான் என்னுடைய ஒரு மொத்த கணிப்பு. எப்படி என்றால், அவர்கள் இப்பொழுது நான் கூறுகின்றேன், அதானி என்டர்பிரைசஸ் உடைய 52 வாரத்தின் பங்கு எவ்வாறு விற்றிருக்கிறது என்றால், 52 ஒரு வருஷம் வச்சுங்க, இன்னும் ஒரு வருஷம் தோராயமாக சொல்கிறேன் குத்து மதிப்பாக, அது வந்து 10 ரூபா பங்குன்னு நினைக்கிறேன், 44,200 ரூபா வரைக்கும் போய் கடைசியில் கீழ் தரதட்டியதை 1017 ரூபா வரைக்கும் தரதட்டி இப்போ 1853 ரூபா அப்படி விழுந்திருக்கு. சரி, இப்போ நான் உங்களிடம் கூறினேன் அல்லவா, அந்த பிஇ மல்டிபிள் சந்தையில் இருக்கும் மதிப்பும் இவர்களுடைய வருமானமும் எத்தனை மடங்கு, அது பார்த்தால் அதானியினுடைய குடும்பத்தின் ரொம்ப ஜாஸ்தியான கூடுதல் தான், அவ்வளவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக 2022 போன வருடம் எடுத்துங்கள், மே மாதத்தில் அவர்களுடைய பிஇ மல்டிபிள் விலை அவர்களுடைய வருமானம் அதை வகுத்தால் 360 மடங்கு அவர்களுடைய வருமானத்திற்கு இந்த பங்கு 4,000 ரூபாய்க்கு விற்கிறது. இதே செப்டம்பரில் 450 மடங்கு அவர்களுடைய வருமானத்திற்கு மேல் விற்கிறது, 450 மடங்கு, 2 மடங்கு 3 மடங்குலாம் இல்லை, 450 மடங்கு. ஜனவரி மாதத்தில் 250 மடங்காக வந்திருக்கு, அவங்க போட்டு தள்ளி விட்டாங்க. இதே நீங்கள் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா, அதானி கிரீனில் வந்து அவங்களுடைய மடங்கு மே மாதம் 950, மே மாதம் 22 போன வருஷம், அது செப்டம்பர் மாதம் 500, பிப்ரவரி மாதம் 200 தடவை மடங்கு. அதாவது அவர்களுடைய பி மல்டிப்ளே இது ரொம்ப கூடுதல் தான். இது எந்த விதத்திலையும் நாம் வந்து வானன்னு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவது தவறு. நம்ம பாரத தேசத்தை கம்மியாக அதாவது அடிக்கணும், பாரத தேசத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கான். அதனால் இந்த இதெல்லாம் பங்கு மார்க்கெட்டில் இந்த தேசமாக மொழியாக கலாச்சாரமாக ஒன்றும் கிடையாது, பணம்தான் எல்லாருக்கும் சம்பாதிக்கணும். எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சுயநலவாதிகள் தான், அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க வயர் நிறையதா, அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கான் மொத்தத்தில் மக்கள் பார்ப்பாங்க. அதனால் இந்த பாரத தேசத்தை அடிக்கணும்னு அவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனும் பெரிய ஒரு தீவிரவாதியோ இல்லை, தீவிரவாதிகளையும் இப்போ பண்ண முடியாது. சரி, அடானி போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி பரவாயில்ல, 25 அதாவது மே மாதம் 38 மடங்கு, அவ்வளோதான், 350-400 இல்லை, 38 மடங்கு, செப்டம்பர் மாதத்தில் 45 மடங்கு, ஜனவரி மாதம் இப்போ 25 மடங்கு, அது ஓகே, அது வந்து சாதாரணமாக நிலவில் இருக்கிறதான். அதானி வில்மர் அதாவது அவங்க வந்து நிறைய இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க,
எடிபிள் ஆயில்ஸ்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய், இந்தெண்ணெய், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், எஃப்எம்சிஜி, நல்ல பொடிகள், காஃபி பொடி, அந்த பொடி இந்த பொடி பிராண்ட் பண்ணி, இப்போ ப்ரூ காஃபின்னு ஒன்று சொல்கிற அந்த மாதிரி பிராண்ட் பண்ணி, அந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஹோல்சேல் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாடா பிக் பாஸ்கெட்டு அங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கும், ஜெப்டோ அங்கெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் பார்த்தா நிறைய, அந்த மாதிரி அவங்க பேக் பண்ணி இட் பண்ணி சுத்தம் பண்ணி விற்கிற கம்பெனி. அதில் வந்து நீங்கள் வில்மரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மே மாதம் ஒரு 120 இருந்துச்சு, செப்டம்பர் மாதம் ஒரு 128 இருந்துச்சு, ஜனவரி மாதம் ஒரு 77 மடங்கு, 120 ரொம்ப ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் அடானி டோட்டல் எனர்ஜி க்ரோத், இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு டோட்டல்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, நான் கூட சமீபத்தில் ஃப்ரான்ஸில் போன வருஷம் இருந்தேன், அங்கே தான் அங்கே போயிருந்தேன். அவங்க பெரிய கம்பெனி, நம்ம டாடா பிர்லா அந்த மாதிரி பெரிய கம்பெனிகளோட அவர் ஒப்பந்தம் செய்து இங்கே எனர்ஜி ஆரம்பித்தாங்க. அதுவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இந்த பைப்டு கேஸ் சப்ளை, அந்த சப்ளை, பவர் சப்ளை, அந்த சப்ளை, அதாவது பவர் எல்லாம் விநியோகம் செய்கிறது, அதெல்லாம் மின்சக்திகள்லாம் விநியோகம் செய்கிறது, வீட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, சிலிண்டர் கேஸ் எல்லாம் பதிலாக அப்படியே லைனை கொண்டு வந்தோம், எல்லாத்துக்கும் குழி தோணும், லைன் வைக்கணும், கேஸை கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது, வாயு எரிவாயு எல்லாம் கொடுக்கணும், அது சும்மா இல்லை. இதுடைய இது பரவாயில்ல, என்னென்னா 120 இதெல்லாம், பட் அடானி டோட்டல் க்ரோத் பார்த்தீங்கன்னா மே மாதம் 430 மடங்கு, அவங்க வருமானத்துடைய ஒரு பங்கின் வருமானத்தை விட 430 மடங்கு சந்தையில் வியாபாரம் ஆகி கொண்டு இருந்தது. அதனுடைய 52 வாரம் உயர்ந்த விலை 4000 ரூபாய், இன்று தாழ்ந்த விலை 1255 சரிஞ்சிருச்சு. இப்போ ஜனவரி 24 இவனுடைய அறிக்கை வந்ததுனால இப்போவும் அதே விலைக்கு தான் வித்துன்னு இருக்கு. ஆனால் மே மாதம் 430, செப்டம்பர் மாதம் பார்த்தா 830 மடங்கு, ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 250 மடங்கு. இதெல்லாம் ஒரு தோராயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு பொதுவாக உங்களுக்கு இது பண்ணலாம். பழைய அதானி கம்பெனிகள் அவன் வாங்கின கம்பெனி ஏசிசிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இல்லை, அது எப்பவுமே அதெல்லாம் நிரந்தரமாக அதெல்லாம் செட்டில் ஆகிடுத்துப்பாங்க, ஆங்கிலத்தில் எல்லாம் தரதட்டி எல்லாம் ஒரு மாதிரி நிதானமாயிடுச்சு. அது ஏசிசி பெரிய அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனிம்பாங்க, அது பெரிய கம்பெனி, இவன் வாங்கியிருக்கான், அது டாடாஸ் கிட்ட இருந்து நினைக்கிறேன், முன்ன பால்கிவாலெல்லாம் சேர்மனாக இருந்தாங்க, அப்புறம் தனியார் கையில் எல்லாம் வந்து அப்புறம் மக்கள் நிறைய பங்குகள் போட்டிருந்தாங்க. அதில் வந்து வந்து பி மல்டிபிள் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு 30 தடவை, செப்டம்பர் மாதம் 38, ஜனவரி மாதம் 60 போயிடுச்சு. அது மாதிரி அம்புஜா சிமெண்ட்ஸ், அதுவும் அதானியால் தொடங்கப்பட்டதல்ல, அவர் வாங்கின கம்பெனி, பழைய காலத்து கம்பெனி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 30, செப்டம்பர் மாதம் 38, ஜனவரி மாதம் 60, இப்படி சில மடங்குகள்லாம் அந்த கம்பெனிகள்லாம் போயின்னு இருக்கு. அதனால் இப்போ என்ன அவனுக்கு தோணியிருக்கு, யாருக்கு, இந்த ஹிண்டன்ஸ்பர்க் அவன் உரிமையாளர் ஆண்டர்சன் அவன் பேர், அவருக்கு என்ன தோணியிருக்கு, இந்த 350 450 உலகத்தில் இல்லாதது இருப்பா, ஏன்னா இவன் ஜனவரி 24 முன்னாடி வர ஒரு பிஇ மல்டிபிள், இந்த மடங்குகள் நான் சொல்லும் மடங்குகள் உயர்ந்த விலையில் இருக்கும் பொழுது, இது ஒரு கம்பெனிக்கு 400 800 சில கம்பெனிலாம் இருக்கு, கண்டிப்பாக அது வராது, அவ்வளோலாம் வர முடியாது. ஏன்னா உதாரணமாக நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் நீங்கள் வைப்பு தொகையாக வைக்கிறீங்க, இல்லை கோரிக்கை தொகையாக வைக்கிறீங்க, ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே, தபால் நிலையத்திலாம் போடுறீங்கன்னா 10% வச்சுங்க, 10% 10 விழுக்காடு உங்கள் தொகையில் வைப்பு தொகையோ கோரிக்கை தொகையிலோ கொடுக்குறான், சரி உங்களுக்கு 10 தொகை இது கிடைக்கிறது, அப்போ உங்களுக்கு 10 உங்களுக்கு பணம் வந்துடுது, ஸ்டேட் பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸோ கவர்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அரசாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நிம்மதி தான், அதில் வந்து எந்த விதமான ஆபத்துகள் கிடையாது, பணம் கரெக்டாக வந்துடும், வட்டியும் கரெக்டாக வந்துடும், அந்த காலத்தில் எந்த வைப்பு தொகையா இல்லை கோரிக்கை தொகையா எந்தபடி அது கரெக்டாக சரியாக உங்களுக்கு வந்துவிடும், பணத்தில் ஒரு சேதாரமும் ஏற்படாது, அதனால 10 இருக்கலாம், ஸோ 15 இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸ்னு பெரிய நிறுவனம், அதுக்கு 38 மடங்கு, டிசிஎஸ் பெரிய நிறுவனம், ஈவன் டேட்டா சென்டர்லாம் வச்சுருக்காங்க அடானி இதில் என்டர்பிரைசஸில், டேட்டா என்டர்பிரைஸ்னால் எல்லா டேட்டா எல்லா புள்ளி விவரங்கள்லாம் கணினி மையம் மூலமாக சேகரித்து அதை விதரணம் பண்ணுறது, அது விநியோகம் பண்ணுறதெல்லாம். இன்ஃபோசிஸில் வந்து 38 மடங்கு, டிசிஎஸில் மட்டும் 38 மடங்கு, ரிலையன்ஸ் ஜியோ அது பெரிய கம்பெனி, அம்பானி இவன் அதானி அவன் அம்பானி, அதில் 25 மடங்கு தான் இருக்குது நான் பார்த்ததில், இதெல்லாம் அது எம்ஆர்எஃப் மெட்ராஸில் 68, அது பெரிய கம்பெனி, 68 மடங்கு, ஏன்னா ஏதாவது பெரிய ஏர்னிங் வந்திருக்கும், அதனால் அந்த ஷேர் ஏறி நல்ல மதிப்பில் இந்த மடங்குகள் மதிப்பில் போகலாம், இல்லை வாங்கப்பட்டவனுக்கே நிறைய ஃப்ளோட்டிங் ஸ்டாக்கும் பாங்க, நிறைய மிதக்கும் ஸ்டாக்னால் நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரி, அதெல்லாம் உரிமையாளர்களே வச்சுப்பாங்க, அதை பற்றி நான் இப்போ வரேன். 68 டாடா மோட்டார்ஸே 14-15 மடங்கு தான். ஸோ அந்த 400 மடங்கு 800 மடங்கு 320 மடங்கு எல்லாம் இவன் பார்த்துருப்பான், ஜனவரி 24 பார்த்துருப்பான், பார்த்துட்டு இதுக்கெல்லாம் இது தேவை இருக்காது, கண்டிப்பாக இன்றைக்காவது ஒரு நாளைக்கு குறையும், நான் என்ன பண்ண போகிறேன், நான் அறிக்கை இந்த மாதிரி கொடுக்குறேன், இவன் ஜாஸ்தி பண்ணுறான்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னாக்கா, நான் விற்கிறதா இவங்க இந்த இந்த இவங்க காட்டும் அந்த புள்ளி விவரங்கள்
இந்த அவனுடைய வருமான விவரம், அவனுடைய புள்ளி விவரங்கள், அதெல்லாம் கணக்கு புள்ளி விவரங்கள்லாம் தப்பு, தவறானது. அது வேண்டுமென்றே மிக உயர்வாக காட்டப்படுகின்றது. நான் நம்பவில்லை என்று அறிக்கையை விட்டு, அவனும் கையில் ஸ்டாக் இருக்கோ இல்லையோ தெரியாது, அவன் விற்க ஆரம்பிச்சிருக்கான். ஆப்ஷன் மூலமாக நான் சொன்னேன் இல்லையா, கால் ஆப்ஷன், அதாவது விருப்பம், விற்கிறது, விற்பனை செய்யும் அதிகாரி அதிகாரம், வாங்கும் அதிகாரம். விற்பனை அதிகாரம் பேர் புட் ஆப்ஷன், செல் ஆப்ஷன். வாங்கும் அதிகாரம் பேர் கால் ஆப்ஷன். இது இதே சிம்பிளாக வச்சுப்போம். டெரிவேட்டிவ்ஸ்க்கெலாம் நான் போகல. விற்க ஆரம்பிச்சிருப்பான், ஆனால் அப்போ விற்கணும், டெலிவரி இப்போ விற்கிறேன்னா 4000 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு ஷேர் கையில் இருக்காது. அந்த சான்றிதழ், அந்த காகித சான்றிதழோ இல்லை எலக்ட்ரானிக் வடிவமாக நிரூபிக்கப்பட்ட ஆதாரமுள்ள அங்கீகாரமுள்ள சான்றிதழ் இருக்காது. அப்புறம் ஆப்ஷனில் தப்பா என்ன விற்பேன், ஆப்ஷன் தான், நீங்கள் 5 ரூபா கட்டினா போதும், நான் 4000 ரூபாய்க்கு விற்றுறேன்ப்பா. எப்போ நான் டெலிவரி தருவேன், மார்ச் மாதம் தரேன், ஏன்னா ஏப்ரல் மாதம் எந்த ஆப்ஷனில் விற்றுருக்கான்னு தெரியாது. 30 நாள் ஆப்ஷன் இருக்குது, 60 நாள் ஆப்ஷன் இருக்குது, 90 நாள் ஆப்ஷன் இருக்குது, நான் அறிந்தவரை. எந்த அப்போது அந்தந்த ஆப்ஷனுக்கு ஒரு ரேட்டு கூடும், அவ்வளோதான். 90 நாள்னா 15 ரூபா வரும், 5 ரூபாய் ஒரு மாதம்னா 2 மாதத்துக்கு 10 ரூபா வச்சுங்க, தோராயமாக ஒரு கணக்கு வச்சுங்க. அப்போ கையில், அவங்க கையில் சான்றிதழ்கள் பங்கு இல்லாமல் விற்றுருப்பாங்க. விற்கிறதுக்கு டெலிவரி கேட்டால் கூட அவன் 5 ரூபாய்க்கு இந்த ஆப்ஷனை வாங்கிடுறானே, 15 ரூபாய்க்கு 3 மாதம் அது போகிற கம்மனு இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அது வந்து சட்டத்திற்கு உள்பட்டது எங்கள் வெளிநாடுகளில், அமெரிக்கா, யூகே, இங்கிலாந்து நாடுகள்லாம். இந்தியாவிலும் கூட என்ன ஆகும், நீங்கள் வந்து விற்கிறதுக்கு நீங்கள் முன்னாடி சொல்லணும், நான் விற்க போகிறேன், அதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க போகிறேன், அதில் சில கோட்பாடுகள், அதெல்லாம் உன்னுடைய பண திறமை, நீ வந்து பேங்க் கேரண்டி, அது மாதிரி இருக்குது. இந்தியாவிலையும் விற்கலாம். நானே வந்து டெய்லி ட்ரேடிங்குங்கிறது, டெய்லி கார்த்தால் என்ன பண்ணணும்னா சாயங்காலத்துக்குள்ள முடிச்சுக்கணும் கணக்கை, அவ்வளோதான். இருக்கோ இல்லையோ கையில் உங்கள்கிட்ட சான்றிதழ், நீங்கள் வாங்க போகிறீங்களோ, உங்கள்கிட்ட பணம் இல்லையோ, அதெல்லாம் இல்லை. இனி கார்த்தால நான் பார்க்குறேன். அதானி பங்கு 1200 ரூபா, சாயங்காலம் 1000 ரூபா வந்துச்சுன்னா டபால் ஊற்றுருவேன், 200 ரூபா பாக்கெட்டில் பூண்டு போயிடுவேன். இல்லை சாயங்காலம் 1300 ஆயிடுச்சுன்னா சரி 100 ரூபா தானே, சரி 1000 பணம் வாங்கினோமா, சரி 100,000 போச்சா, சரி கையில் காசை கொடுத்துட்டு வெளில வந்துடணும்னா புரோக்கர் விட மாட்டாங்க. அதாவது டெர்மினல், அதுக்கு பிட்டே டெர்மினல் கம்ப்யூட்டர் தான், இப்போல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிடுது, பழைய காலத்து கத்துவான். ஒரு குழியில் ஒரு நடுப்புற டேபிள் மாதிரி, டைனிங் டேபிள் மாதிரி இருக்கும், அங்கங்கே அந்தந்த பங்குடைய டீலர்ஸ் இருப்பாங்க. அது விட்டுருங்க. ஸோ நான் சாயங்காலம் முடிச்சிருவேன். ஜாஸ்தியாக இருந்தால் 1200 ரூபாய்க்கு நான் விற்றுட்டு, ஜாஸ்தியாக இருந்தால் எனக்கு நஷ்டம். 1200 ரூபாய்க்கு விற்றுட்டு கம்மியாக போச்சுன்னா சாயங்காலம் நான் வாங்கிட்டேன், எனக்கு லாபம். அதே மாதிரி வாங்குறது, நான் சாயங்காலம் கண்டிப்பாக விலைக்கு போகும்பா, அப்போ 1200 ரூபா இருக்குது நான் வாங்கிடுறேன், சாயங்காலம் 1300க்கு போச்சுன்னா விற்றுடுவேன். இல்லை கார்த்தால 1200 ரூபாய்க்கு சாயங்காலம் 1000 ரூபாய்க்கு போச்சுன்னா சரி இந்த 300 ரூபா போச்சு நம்ம கையிலேருந்து, கணக்கை முடிச்சு அக்கௌண்ட்டில் அவங்க செலவு எழுதிடுவாங்க. இது டே ஆப்ஷன்ஸ், டே ட்ரேடிங்னு பேர். ஸோ இந்த இவன் ஹிண்டன்ஸ்பர்க் என்ன பண்ணியிருக்கான், அவன் அறிக்கையை விட்டுருக்கான். அறிக்கையில் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா யாருமே 350, 600, 700 மடங்கு வருமானத்துடைய மடங்கு வந்து அவ்வளோ விலை வராது பொதுவாகவே. சில இடத்துல வரும், இப்போ பெரிய தங்கச்சுரங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா இவங்கெல்லாம் தங்கம், கோல் மைனிங், கரி நிலச்சுரங்கெல்லாம் இருக்கிறதுனால தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க வச்சுங்க. அதோட வேலை பின்னாடி 100 ரூபா இருந்தால் அப்போ இந்த தங்கத்தினுடைய வேலை பெரிய சுரங்கமாக இருக்குது, நிபுணர்கள்லாம் வந்து இது 1000 மடங்கு வந்துடும். அப்போ டக்குன்னு எனக்கு கடைசி டேட்டா, கடைசி நான் வரவு செலவு கணக்கை நான் காணி சுட்டி காட்டுவது 31/12/2022, அந்த 3 மாதம் முடிய குவார்ட்டர்னு சொல்லுவாங்க, அந்த கால் மாதத்துக்கு, அந்த கால் வருடத்துக்கு நான் முடிச்சிருப்பேன். இன்னும் 31/3 வந்தால் தான் அந்த 12 மாதமும் ஃபைனல் இறுதியான கணக்குகள் வரும். அப்போது இப்போ எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும், ஜனவரி மாதம் ரே அது வந்து அந்த தங்க சுரங்கத்தில் இவர் ஏதோ 1000 ரூபா சொன்னதான்னா 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கமா, அவ்வளோ தங்கங்க டக்குன்னு சுரண்ட சுரண்டா கண்டுபிடிச்சிடலாம், டக்குன்னு இந்த விலை ஏறும், பி மல்டிபிள் ஏறும், மடங்கு ஏறும். அதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் இருக்குது, ஆனால் அது எவ்வளோ தூரம் இங்கே வருதுன்னு தெரியல. என்ன கண்டுபிடிச்சாங்க, இத்தனை காரணத்திற்காக மேல் வருவதற்கு இவ்வளோ பெரிய மல்டிபிள் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அது ஒன்று. ஸோ அதனால் விற்க ஆரம்பிச்சிருப்பான், அதனால தான் சொல்கிறேன் இன்னும் 1-2 மாதம் வரைக்கும் பார்க்கணும். இப்போ அதை விட பெரிய மிக மிக முக்கியமானது, இந்த ஒன்றொரு நிறுவனத்திலையும் அடானியுடைய குடும்பம், அவனுடைய சொந்த கம்பெனிகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடானி என்டர்பிரைசஸில் 72% அவன் தான் பங்கு வச்சுருக்கான். பாக்கி 15% FII, அதாவது ஃபாரின் முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், 15% தான். பாக்கி கொஞ்சம் டொமஸ்டிக், அதாவது உள்நாட்டு நிறுவனங்கள், உள்நாட்டு LIC அந்த மாதிரி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில், பங்கு சந்தையில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5%, 10%, எல்லா கம்பெனிலும் அடானி கிரீன், நான் அதெல்லாம் படி எடுத்துட்டுருக்கேன். 61% ப்ரொமோட்டார் கையில், அதாவது அதானி கையில், அவனும் அவனு குடும்பத்தினும் அவனுடைய கம்பெனிகள், அவனுடைய சொல் கேட்கும் கம்பெனிகளில் 61% அவன் வச்சுருக்கான்.
அதாவது பங்குகள் விற்றார். அப்புறம் அடானி போர்ட், அதாவது இந்த போர்ட்லாம் அங்கே நிறைய கட்டுறாங்க. இப்போ விழிஞ்சம்னு கேரளாவில் எடுத்திருக்காங்க, பெங்கால் எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் இவர்கள் குஜராத்லேருந்து எதிர்ப்பாக இருந்தாலும் இவருடைய செய்யும் நல்ல பணியை பார்த்து கையில் கொடுத்துட்றாங்க. எல்லாம் டெண்டர் தான், இதில் தான் ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. போர்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இவங்க கையில் 65% எஃப்ஐஐ அந்நிய முதலீட்டாளர்கள், 13-14% தான் வச்சுருக்காங்க. டொமஸ்டிக்கும் வச்சுருக்காங்க, உள்நாட்டு நிறுவனங்களும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் மிச்சம் அதானி டோட்டல் க்ரோத் அதில் பார்த்தீங்கன்னா 75% இவர், எஃப்ஐஐ 18%, டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்கள், எல்ஐசி பேங்குகள் எல்லாம் முதல பங்கில் போடுவாங்க, அவங்க வெறும் 6%. அப்படி இந்த 100% பப்ளிக் கையில் ஒரு 1.5%. ஸோ அது 100% அப்படி தான் வருது. அதாவது 75% அவர் தான் வச்சிருக்காரு, கால் தான் பிரிச்சிருக்காரு. அப்புறம் வில்மர்னு பார்த்தீங்களா, அடானி வில்மர் இந்த இதெல்லாம் பொருள்கள்லாம் உணவுப் பொருள்கள்லாம் செய்யப்படிய நிறுவனம், 88% அவர் கையில் வச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, 88. அப்புறம் நீங்கள் அடானி டிரான்ஸ்மிஷன் பவர் அதாவது மின்சாரம் அதில் வந்து அவர் வந்து 75% எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 75. அப்படி இருக்கும்பொழுது ஒரு முதலீட்டாளர் அவன் ஊரை ஏமாத்திரவனாக இருந்தால் அவன் வெறும் 1%, 2% வச்சு பப்ளிக்லேருந்து வித்துட்டு மார்க்கெட் இறச்சா அவன் எல்லாத்தையும் வித்துட்டு அவன் பார்த்து போயிடுவான். இது அவனுடைய வியாபாரத்தின் மீது அவனுக்கு முழு நம்பிக்கை இருப்பதனால் அவன் அவ்வளவு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் வேணா முதல்ல வாங்கியிருப்பான், விலை குறைவாக வாங்கியிருக்கலாம், இல்லை முதல்ல 10 ரூபா இஷ்யூ எப்பொழுது அவன் பங்கு சந்தை பங்கு அவன் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தானோ முதல் ஆரம்ப காலத்தில் அப்போ வாங்கியிருக்கலாம். அதனால தான் இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ 30% ஒரு கம்பெனி நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா ஒரு வச்சின்னு இருக்கேன்னா எனக்கு என் கம்பெனி மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன் அதனால் அது ஒரு அந்த ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்கலாம், அந்த மூலமாக நீங்கள் பார்க்கலாம், அந்த வழி மூலமாக. இன்னொரு வழி ஃபாரின் என்ன சொல்கிறான், மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு பெரிய நிறுவனம். நான் எனக்கு அந்த நிறுவனத்தை தெரியும், நான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன் எம்பிஏ காலத்தில், வெளி ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். பெரிய மார்கன் ஸ்டான்லி எல்லாம் பெரிய ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ஸ், மூடிஸ், ஃபிஷ் எல்லாம் பெரிய கம்பெனிகள். அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க நிறைய பங்குகள் மார்க்கெட்டில் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோட் இல்லை, ரொம்ப சுலபமாக இவர்களுடைய பங்குகள் மார்க்கெட்டில் மிதக்கவில்லை. மிதக்கவில்லை என்னன்னா, எனக்கு வாங்கணும்னா டக்குன்னு வாங்க முடியாது, எல்லாம் உரிமையாளர்கள் இந்த கம்பெனி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் கையில் இருக்கின்றன, அதனால் எனக்கு கிடைக்காது. அம்பாம்பா நீ உன்னுடைய ஐடியா அப்படி சொல்கிற, இந்த ஐடியா எங்கள் அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதால வச்சுருக்காருன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதனால் என்ன ஆறுதுன்னா, இந்த பையர்கான் பாருங்கள் ஹிண்டன்ஸ்பர்க் வித்துருக்காரு ஆண்டர்சன்னு, அவரும் அவருடைய கூட்டாளிகளும் எல்லாம் வித்துருப்பாங்க, அவரை நம்பியிருக்கப்பட்டவங்கெல்லாம். அவங்க எப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெலிவரி கிடைக்க போகுதுன்னு தெரியல, அதாவது சான்றிதழ்கள் கையில் எப்பொழுது கிடைக்க, இல்லைன்னா இல்லாட்டி போனால் அவங்க செட்டில் பண்ணிக்கலாம். அப்போ செட்டில் பண்ணுற நேரத்தில் சான்றிதழ் வராட்டி போனால் பங்குடைய விலை பயங்கரமாக இருக்கும். இவங்க விற்ற 4000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க வச்சுங்க, அன்றைக்கி 8000 ரூபா போயிடுச்சுன்னா இவங்க 4000 ரூபா டிஃப்ரென்ஸ் இவங்க கட்டி தான் ஆகணும், கடன் வாங்கியாவது கட்டி தான் ஆகி எக்ஸ்சேஞ்சை முடிச்சுக்கணும். 90 நாள் அங்கே 6 மாதம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், 6 மாதம் வரைக்கும் அப்படியே இந்த சார்ஜஸ் ஒன்றும் இல்லை, 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா 15 ரூபான்னு கொடுத்து தள்ளிட்டு போகலாம். அதுக்கிட்ட வேணா அவங்க காசு இருக்கலாம், ஆனால் 4000 ரூபா 5000 ரூபா முடியல. ஆனால் வித்துட்டா நான் கையில் இருக்கிற சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இருக்காது. ஜாஸ்தி போனால் இந்த எஃப்ஐஐ 15% வச்சுருக்காங்க இந்தியாவில், இவன் பேச்சு நம்பி அவங்க 4000 3500 அப்படின்னு அடிச்சுக்கு அடிச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கொண்டு வந்துருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் அந்த இது, ஏன்னா பாக்கி 75% தோராயமாக இவன் கையில் இருக்கு. இவன் கையில் 5% இருந்தது பப்ளிக் கையில் இருந்ததுனாக்கா நான் சொல்கிறத ஒத்துக்கிறேன், எப்போனா வாங்கிக்கலாம் போகலாம். அந்த ஃப்ரீ ஃப்ளோட் இல்லை, சுலபமாக மிதக்கிற பங்குகள் மார்க்கெட்டில் சந்தையில் கிடைக்காது, என்ன பண்ணுவான் வித்தவன். ஸோ எஃப்ஐ என்ன பண்ணுவான், ஃபாரின் இன்வெஸ்டர் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அவர்கள் வித்துட்டு அவர்கள் கையில் இருக்கிற ஷேர் தான் அவங்க வித்துருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த 15% பெரிய எண்ணிக்கையாக வரலாம். அதனால என்ன ஆகுதுன்னா, அது என்ன நிலவு, ஒன்றே ஒன்று நிச்சயம், அவன் பிசினஸ் ஒன்று நேற்று ஜனவரி 24 எல்லா பிசினஸும் தம் அப்படியே சரிஞ்சு போகலை. அவ்வளவு திறமையாக எல்லா போர்ட்டு, எல்லா கடல் போர்ட்டு, எல்லா ஹார்பரு, சுரங்கங்கள் வேறு, நல்ல நல்ல சுரங்கங்கள்லாம் வாங்குறாங்க, நல்ல நல்ல விநியோகங்கள் செய்கிறாங்க, எல்லா விமான தளங்கள், விமான நிலையங்கள் எல்லாமே ரொம்ப சீரு சிறப்பாக தான் அவன் பண்ணிட்டுருக்கான். அந்த பிஸ்னஸை பார்க்குறச்ச ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது திடீர்னு போகிறதுக்கு. இப்போ கொடை கேமரான்னு எடுத்திங்களா, பழைய காலத்தில் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த ஃபிலிம் வரும், அந்த கேமரா இருக்கும், இப்போ கேமராவும் காணும் ஃபிலிமும் காணும், ஆர்வம் ஃபிலிமும் காணும், கொடாக் ஃபிலிம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் எல்லோரும் கம்ப்யூட்டர் மொபைல்னு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, சிப்பில் போட்டு போயிடுறாங்க. இந்த டிஸ்க் கூட போடுவாங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டரில் டிஸ்க்கை போட்டு எடுப்பாங்க, இப்போ எல்லாம் டிஸ்கெல்லாம் க்ளோஸ். அந்த மாதிரி இல்லை,
இவன் போற்றதும் இவனுடைய இதையும் இப்போ இவங்க செய்து கொண்டு வருகின்ற வியாபாரம் மிக திறமையாகத்து தான் இருக்கிறது. இந்த காலத்திலேயாவது அதுக்கு ஒரு கூலி வரும், ஒரு லாபம் வரும், ஒரு நல்ல எண்ணம் வரும். அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா 20,000 கோடி இப்போ பங்கை புதுசாக விற்க போனார். ஃபர்தர் விரிவாக்க, அவருடைய வியாபாரத்தை விரிவாக்க கடைசியில் பார்த்தாரு இந்த இவ்வளோ வீழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டார். ஜஸ்ட் ஒரு இல்லை, நான் சொல்கிறது ஒரு 10 நாள்குள்ள சம்பவம், 5 நாள்குள்ள சம்பவம், எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டார். அதாவது அவருடைய தூய எண்ணத்தை நிலைநாட்டுறது, அவருக்கு அவருடைய வியாபாரத்தின் மீது முழு நம்பிக்கை இருப்பதனால்தான் 75% வரை அவர் தன் கைக்குள் வைத்திருக்கிறார் அவருடைய பங்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு விலை எரிச்சுப்பா நல்லா வித்துட்டு அன்றைக்கே போயிருக்கலாம், 4,000 ரூபா 8,000 ரூபா வச்சு என்ன ஆயிருக்கும், வித்துட்டு ஜாலியாக போயிருக்கலாம் மக்களை டாடா பை பை காட்டிக்கிட்டு. ஸோ இதனால் மொத்தத்தில் நான் என்ன கூறுகிறேன் என்றால், அவன் ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்கான், கையில் சரக்கு இல்லாமல், கையில் பங்குகள் இல்லாமல், சான்றிதழ்கள் இல்லாமல் இந்த ஆப்ஷன் மெத்தட், கால் ஆப்ஷன் புல் ஆப்ஷன் மெத்தட்லாம் அடிச்சுட்டு போகிறான். இப்போ தெரியாது அதோடைய எஃபெக்ட், இப்போ தெரியாது. இப்போ புகை ஒரு நான் ஒரு சிகரெட் பிடிச்சிருந்தா இன்றைக்கி எஃபெக்ட் தெரியாது, டெய்லி ஒரு சிகரெட் அப்படி பிடிச்சிருந்தேன்னா அது கால ஒரு மனிதனுக்கு ஒரு மாதம் போனால் தான் எஃபெக்ட் தெரியும்னு சொல்லுவாங்க பொதுவாக. இவன் மாத்திரை சாப்பிட்டா கூட எஃபெக்ட் உடனே குணமாகாது, ஒரு 10 நாள் ஆகும். இவன் பண்ணியிருக்கிறது பங்க விலையாக குறிச்சிட்டான், இந்த பங்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இவன் தான் வாங்கி ஆகணும், இல்லைன்னா செட்டில் பண்ணி ஆகணும், செட்டில்மெண்ட் வேலை எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கணும், அவன் அதை கணக்கு பண்ணுவான். இப்போ இந்த காலத்தில் ஒன்று சொல்லிடுறது, 40 நிமிஷம் ஆகிடுத்து, அம்பானி காலத்தில் திருபாய் அம்பானி மகான் இருந்தார் வியாபார நிபுணர், 1985-86 நினைக்கிறேன். இந்த பாம்பேயில் மும்பாய் மகாநகரத்தில் பேர்ஸ் புல்ஸ் இருப்பாங்க, புல்ஸுங்கிறது தூக்கி விடுறது, பேர்ஸுங்கிறது வேலையை அடிக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிலையன்ஸ் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கையில் சான்றிதழ் இல்லாமல் எல்லாம் வித்து தீர்த்தாங்க. அம்பானி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சார், அவரும் அவருடைய நண்பர்களுமா வாங்கிட்டு அந்த நாள் வரும்பொழுது, செட்டில்மெண்ட் நாள், கணக்கு தீர்க்கும் நாள் வரும்போது டெலிவரி கொடுத்துட்டார். சர்டிஃபிகேட் எனக்கு வேணும், இல்லைப்பா நீ டிஃபரன்ஸை கொடுத்துட்றேன், அதெல்லாம் முடியாது, டெலிவரி கொடுத்தார் திணறி போய் எல்லாரும் இதாகிட்டாங்க, உடஞ்சி போயிட்டு அப்புறம் கடைசியில் ஏதோ எக்ஸ்சேஞ்சை வச்சு அங்கங்கெல்லாம் வாங்கி ரொம்ப விலைக்கு வாங்கி கடனை வாங்கி திவாலாகி டெலிவரி கொடுக்க, டெலிவரி கட்டார், அவர் கையில் பணம் இருந்தது. இப்போ அப்படியும் கேட்கலாம், இப்போ இங்கே வந்து இந்த 15% இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வித்திருக்கிறதுனால, எஃப்ஐஐ அந்நிய முதலீட்டாளர்கள் வித்திருக்கிறதுனால அந்த பங்குகள் மார்க்கெட்டில் இருக்கலாம், அந்த பங்குகளை வித்தவன் கொடுத்துருப்பான், அந்த எஃப்ஐஐ கொடுத்துருப்பான், வாங்கியிருக்கலாம், அந்த 15% மல்டிபைல் ஆக்சிலேட்டர் எஃபெக்ட் வரும். மொத்தத்தில் ஒரு குறுக்கு கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 800,000 கோடி நம்முடைய தேசத்தில் M1 M2 வைப்பு நிதி தொகை, பேங்குகளில் வங்கிகளில் இருக்கும் வைப்பு நிதி, வங்கிகளில் இருக்கும் கோரிக்கை நிதி, அப்புறம் மக்களிடம் இருக்கும் பணப்பழக்கம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,50,000 கோடிக்குள்ள தான். அதில் மக்கள் இடத்தில் இருக்கும் பணப்புழக்கம், அதாவது கேஷ், அதாவது நாணயங்கள், ரொக்க நாணயம் சொல்கிறோம் இல்லையா, ரொக்க ரூபா 100 ரூபா 8-10 லட்சம் கோடி தான். பாக்கியெல்லாம் வங்கிகளில் டெபாசிட் ஆக, கோரிக்கை வைப்பு, கால வைப்பு அந்த மாதிரிலாம் தான் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் அந்த மாதிரிலாம். இது 8 லட்சம் கோடியை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணி கொண்டு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க, வீழ்ச்சி வீழ்ச்சிங்கிறாங்க, இது இவங்க கணக்கு எப்படி, அது கம்ப்யூட்டர் காட்டுது ஒரு கணக்கு, அந்த கணக்கை செட்டில் பண்ணோம், இன்றைக்கே ஒரு செட்டில்மெண்ட்டில் சீக்கிரம் வந்தாலும் அது பணம் கொடுத்து விற்கப்பட்டமாக பணம் வாங்கிப்பான், வாங்கப்பட்டவன் பணம் கொடுக்கணும். அந்த 8 லட்சம் கோடி ரூபாய் எங்கப்பா, தமிழ் முக்காவாசி கேரளா பட்ஜெட் 8 லட்சம் கோடிக்கு கீழே ஜிடிபி, கேரளாவுடைய பட்ஜெட்லாம் சில மாநிலங்களோட பட்ஜெட் 8 லட்சம் கோடி இல்லை இந்தியாவில். அதனால் இது ஒரு சிறந்த கணக்கான, மொத்தத்தில் அவங்க வியாபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது இன்றைக்கி குறையும் நாளைக்கு ஏறும். அதனால் குறைந்த விலையில் விற்காதீர்கள் தயவுசெய்து, என்னுடைய அன்பர்களே பொறுத்து கொள்ளுங்கள், நீங்கள் வாங்க வேண்டாம், பட் குறைந்த விலையில் கையில் உங்கள் கைகளில் பங்கு இருந்தால் நீங்கள் விற்க வேண்டாம். எல்ஐசி விற்று விட்டான் காசா இது பண்ணா ஒரு கஷ்டமும் கிடையாது அவங்களுக்கு, ஒரு கஷ்டமும் வராது, இவங்க வியாபாரம் ஸ்ட்ராங், அதாவது போர்ட்டுக்கிட்டலாம் தேவை தரி கவர்மெண்டால பண்ண முடியலை. அதனால இந்த குழாய் மூலமாக எரிவாயு கொடுப்பது, வீடுகளுக்கு கொடுப்பதெல்லாம் பெரிய வியாபாரம், அதுக்கு இந்த பணமும் தேவை, அதை அவங்க ஏமாத்துற நினைப்புகள் அவங்களுக்கு இல்லை. வியாபாரத்தில் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், எதுக்குமே லைஃப்பில் ஒரு தைரியம் வேணும் தான் செய்யணும். அதனால் இவங்க அந்த ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தால் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த குறைந்த விலையில் நீங்கள் தயவு செய்து பங்குகளை விற்காதீங்க, வைத்துக் கொள்ளுங்கள், ஏன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஒரு ஈவுத்தொகையும் கொடுப்பான். 4வது வட்டத்தில் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் இந்த பங்கு விலையெல்லாம் நல்லா ஏறத்தான் போகுது, நல்ல கணக்கு காட்டத்தான் போகிறாங்க, நல்ல வியாபாரம் இருக்குது, ஏன்னா இவ்வளவு தூரம் நம்பிக்கையில் 75% கையில் வச்சுட்டு இருக்காங்களே. அதனால் இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன், நன்றி.